அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பயிற்சி 8.2 நாலாவது சம்மு. பயிற்சி 8.2 மூணாவது சம்மு தான் நம்ம ஏற்கனவே முடிச்சிருப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாலாவது சம்மு. புள்ளிகள் 1,0,0, 0,0, 0,0, 0,1,0 மற்றும் 0,0,1 ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோடுகளின் திசை கோசைன்களை காண்க. இப்போ மூணு புள்ளி கொடுத்துருக்காங்க, அதில் முக்கோணத்தையும் முனைப்புள்ளிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கிறேன். ஏபிசி இந்த முக்கோணம் ஏபிசிஏ இதோட நடுக்கோடு, இந்த இந்த பக்கத்துக்கு நடுக்கோடு டின்னு எடுத்துக்கிறேன், இந்த பக்கத்துக்கு கோடு இ, இந்த பக்கத்துக்கு கோடு எஃப். அப்போ முக்கோணம் ஏபிசி, முக்கோணம் ஏபிசி எங்க டிஇஎஃப் என்பன முறையே முறையே இந்த டி எடுத்து எதனோட நடுப்புள்ளி பிசி, பிசி சிஏ ஏபி என்ற பக்கங்களின் என்ற பக்கங்களின் நடுப்புள்ளிகள் புள்ளிகள் இந்த முக்கோணம் ஏபிசி. ஏபிசியில் நடுக்கோடு இப்போ எதெல்லாம் நடுக்கோடு நம்மளுக்கு, இது ஒரு நடுக்கோடு ஏடி பி சிஎம் இல்லையா, அதே போல் ஏடி பி சிஎஃப் என்பன முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோடுகள். இந்த டிஇஎஃப்னது நடுப்புள்ளி, நடுக்கோடு இந்த ஒரு ஏடி பி சிஎஃப்ல நடுக்கோடு. இப்போ நம்மளுக்கு முனைப்புள்ளி மூணு முனைப்புள்ளி கொடுத்துக்கிறாங்களா, அப்போ முக்கோணம் ஏபிசியோட நடுப்புள்ளி நடுக்கோடுலாம் கண்டுபிடிச்சோம். இப்போ கொண்டு போட்ட புள்ளி என்ன நம்மளுக்கு, அதோட முனைப்புள்ளிகள். அப்போ ஏ என்ற புள்ளி என்னது நம்மளுக்கு, 1,0,0, அதே போல் பி என்ற புள்ளி 0,1,0, அதே போல் சி என்ற புள்ளி 0,0,1. அப்போ கொண்டு போட்டு உச்சி, அதோட உச்சி புள்ளிகளை ஓஏ வெக்டர் எடுத்துறேன். அப்போ வெக்டர் புள்ளியில் போட்டு நம்மளுக்கு ஐ கேப் ப்ளஸ் 0j ப்ளஸ் 0k, எதுக்கு இது ஏ என்ற புள்ளி. அதே போல் ஓபி என்ற வெக்டருக்கு பி என்ற புள்ளி வந்து 0i ப்ளஸ் j ப்ளஸ் 0k. அதே போல் ஓசி வெக்டர் ஈக்குவல் டு 0i ப்ளஸ் 0j ப்ளஸ் k. அப்போ ஈக்குவல் டு என்ன, இங்கே என்ன மட்டும் இருக்கும், ஜீரோலாம் வச்சு நம்மளுக்கு ஐ கேப் மட்டும் வரும், இங்கேயும் ஜே கேப் மட்டும், இங்கே கே கேப் மட்டும் ஓசி வெக்டர். இப்போ நமக்கு டியோட அந்த நடுப்புள்ளி தான் தேவை. அப்போ டி என்பது பிசியின் நடுப்புள்ளி. அப்போ அது ஓடி வெக்டர் கண்டுபிடிக்கலாம். அப்போ டி என்ற புள்ளி நம்மளுக்கு, தட்ஃபோர் டி என்ற புள்ளி நம்மளுக்கு என்னது, இந்த பிக்கு சீக்கும் அந்த நடுப்புள்ளி கண்டுபிடிக்கும். இது என்ன நம்மளுக்கு, இங்கே புள்ளி கொடுத்துனாலா 1,0,0, பி வந்து 0,1,0, சின்றது 0,0,1 இல்லையா. அப்போ நடுப்புள்ளி ரெண்டு கூட்டி ரெண்டாவது வைக்கலாமா, அப்போ 0 + 0, 0 + 0/2, அடுத்தது 1 + 0/2, அடுத்தது 0 + 1/2, இது ரெண்டு புள்ளிக்கு பி சேர்க்கும். அப்போ டி என்ற புள்ளி என்ன கிடைச்சி நம்மளுக்கு, இது 0 வேணுமா, 0,1/2, ஆமாம் இது நம்மளுக்கு 1/2. அப்போ ஓடி வெக்டார் ஈக்குவல் டு 0i ப்ளஸ் 1/2 j ப்ளஸ் 1/2 k. ரைட்டா, அப்போ ஓடி வெக்டார் ஈக்குவல் டு 1/2 j ப்ளஸ் 1/2 k. இப்போ இ என்பது, அடுத்தது இ என்பது எதிரோட நடுப்புள்ளி, சிஏயின் நடுப்புள்ளி, சிஏயின் நடுப்புள்ளி. அப்போ அதோட நடுப்புள்ளி என்ன நம்மளுக்கு, இன்றது என்ன நம்மளுக்கு, இயோட புள்ளி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது இது கூட்டி ரெண்டு அளவுக்குலாமா, அப்போ 0 மையப்புள்ளி கிடைக்கும், 0 + 1/2, 0 + 0/2, அடுத்தது 1 + 0, 1 + 0/2. அப்போ இ ஈக்குவல் டு 1/2, 0,1/2 கிடைக்கும். அப்போ ஓஇ வெக்டார்,
OE vector equal to 1 by 2 I cap plus 0 J cap plus 1 by 2 K cap. அப்ப OE vector equal to 1 by 2 I cap plus 1 by 2 K cap. அது இது F. அப்ப F என்பது AB நடுப்புள்ளி. அப்ப AB நடுப்புள்ளி. அப்ப ஏவுக்கு பி கண்டுபிடிச்சா எஃப் என்ற புள்ளி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1 plus 0 by 2 அதுக்குது 0 plus 1 by 2 அதுக்குது 0 plus 0 by 2. அப்ப எஃப் ஈக்குவல் டு 1 by 2, 1 by 2, 0. அப்ப ஓஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு 1 by 2 i கேப் plus 1 by 2 ஜே கேப். டைரக்டா கே கேப் நம்மளுக்கு என்னது? 0 ஆயிடுது இல்லையா. அப்போ ஓஇ ஓடி கண்டுபிடிச்சாச்சு, ஓஇ கண்டுபிடிச்சாச்சு, ஓஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு அது நடுக்கோடு கண்டுபிடிச்சாங்களா, அப்போ ஏடி என்ற நடுக்கோடு, அந்த முக்கோணத்தின் நடுக்கோடுகள் திசை கொசைன் தான் கேட்குறாங்க. அப்போ ஏடியை கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏடி ஈக்குவல் டு ஓடி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். அப்போ ஓடி வெக்டார் நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு 1 by 2 j கேப் plus 1 by 2 k கேப் மைனஸ் ஆஃப் ஓஏன்றது நம்மளுக்கு என்ன? ஐ கேப் மட்டும் இல்லையா. அப்போ தட் ஃபோர் மைனஸ் ஐ கேப் பிளஸ் 1 by 2 j கேப் plus 1 by 2 k கேப் இது நம்மளுக்கு ஏடி வெக்டார். அப்போ அதோட திசை கோசைன் கண்டுபிடித்தே, அப்போ திசை கோசைன் நம்மளுக்கு என்ன? ஒரு ஏ வெக்டார் இருக்குன்னு வச்சுங்களேன். அதோட திசை வெக்டார் எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப் அப்படின்னா அதோட திசை கோசைன் கண்டுபிடித்தே நம்மளுக்கு என்னது? எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர்னு கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, திசை கோசைன். அப்போ அந்த திசை விகிதத்தில் ஆர் தேவை இல்லையா. ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் கண்டுபிடிச்சு, மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். அப்போ அதோட எண்ணளவு ஆர்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ இதனோட எண்ணளவு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ஈக்குவல் டு அப்போ ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் பிளஸ் 1 by 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 by 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன அறியும் இருக்க? 1 ஸ்கொயர் நம்மளுக்கு 1 பிளஸ் 1 by 4 பிளஸ் 1 by 4 கிடைக்கும் இல்லையா. அப்போ இது கழிச்சு இதனால பிரிக்கலாம்ல, இதனால நம்மளுக்கு 4 பிளஸ் 1 பிளஸ் 1 டிவைட் பை 4. அப்போ தட் ஃபார் என்ன கிடைக்கும்? 6 by √6/4 கிடைக்குமா. அப்போ அதுக்கடுத்து நம்மளுக்்கு அப்போ இது ரூட் மதிப்பு நம்மளுக்கு √6/√4 2 கிடைக்கும் இல்லையா. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அதாவது ஆர் ஈக்குவல் டு என்ன நம்மளுக்கு? √6/2. அப்போ தட் ஃபார் ஏடி திசை கோசைன்கள் நடுக்கோடு ஏடியின் திசை கொசைன்கள் கொசைன்கள் என்ன நம்மளுக்கு? அப்போ ஏடி தானே, அப்போ ஏடி என்னது? இந்த வெக்டர் இல்லையா. அப்போ அதோட என்ன இருக்கு நம்மளுக்கு? -1 இருக்கு. அப்போ திசை கொசைன் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு -1/√6/2 கமா அதுக்கு என்ன நம்மளுக்கு? 1/2. அப்போ 1/2 √6/2. அடுத்து மூணாவது கேவுக்கு 1/2. அப்போ 1/2 டிவைட பை ஆர் நம்மளுக்கு என்னது? √6/2. அப்போ தலையில் ஒரு தலையில் 1 போயிடலாம். அப்போ இங்கே பை 1 அர்த்தம். அப்போ -2/√6 கமா இப்போ தலையில் 1 பண்ணால் 1/2 × 2/√6 கிடைக்கும். அதே போல் இது தலையில் 1/2 × 2/√6. அப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும், இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ தட் ஃபோர் திசை கொசைன்கள் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஏடி வெக்டரின் திசை கொசைன்கள் என்ன நம்மளுக்கு? -2/6√6 கமா 1/√6/1/√6 இதுதான் நம்மளுக்கு ஏடி என்ற நடுக்கோட்டின் திசை கொசைன். இது போலவே நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? பிஇ. இப்போ நம்மளுக்கு ஏடி கண்டுபிடிச்சோமா, அதே போல்
பி வெக்டார் பி கண்டுபிடிக்கும். அப்போ பி நம்மளுக்கு என்னது, ஓஇ மைனஸ் நிலை வெக்டர், ஓஇ மைனஸ் ஓபி வெக்டார். இப்போ அதுக்கு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு அதனோட மாடுலஸ் மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு அதோட திசை கொஸ்டின் கிடைச்சிடும். அதே போல் சிஎஃப் வெக்டர் இந்த திசை கொஸ்டின், அப்போ ஓஎஃப் வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். இப்போ இதே போல் நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இப்போ நம்மளுக்கு ஏடி திசை கொஸ்டின் கண்டுபிடிச்சேன். இப்போ அடுத்தது சிஎஃப் திசை கொஸ்டின் இங்கே போட்டு காட்டுறேன். சி நடுக்கோடு சிஎஃப் திசை, அதாவது சாரி பியின் திசை கொசைன் என்ன நம்மளுக்கு, 1/√6 கமா மைனஸ் 2/√6 கமா 1/√6 கிடைக்கும் பிஇக்கு. அதே போல சிஎஃப்இன் திசை கொசைன், சிஎஃப்இன் திசை கொசைன் என்ன கிடைக்குன்னா 1/√6 கமா 1/√6 கமா மைனஸ் 2/√6 கிடைக்கும். நீங்கள் இது போலவே இப்போ நம்ம ஏடிக்கு போட்டாலே அதே போல் பிஇக்கு இங்கே போட்டு காமிச்சிருக்கேன், அதே போல் சிஎஃப்னு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு இந்த சொல்யூஷன் தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும். அது நடுக்கோடுகள் நம்ம ஈஸியாக நடுக்கோடுகள் திசை கொசைனை கண்டுபிடிச்சாச்சு.